ஹலோ சிபின்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா புத்துணர்ச்சி முகாம் போட்டிருக்காங்க யானை முகாம் மேட்டுப்பாளையத்தில். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நானும் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்க போகிறேன். இவ்வளோ வருஷமாக போகிறேன், நானும் கோயம்புத்தூர் தான், இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எதனாலனா என் ஃப்ரெண்ட் வந்து ராஜபாளையத்தில் இருக்காரு, அவர் வந்திருக்கான் இன்றைக்கி. அவனை கூப்பிட்டு தான் இன்றைக்கி போக போகிற முகாமுக்கு. ஏன்னா சாட்டர்டே கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி அப்படியே பிளாக் எடுத்துடலாம், என்ன ஏதுனால நான் எனக்கும் தெரிஞ்சுக்கலாம், அப்படியே பிளாகில் உங்களுக்கு காமிச்சிடலான்னு இருந்தேன். ஸோ மறக்காமல் புதுசாக இந்த சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட முடியும். ஏன்னா ரொம்ப பேர் பார்க்குறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே வாங்க. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்துட்டு உள்ளே வந்துவிட்டோம், முகாமுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ பின்னாடி தான் ஒருத்த அவங்க பேர் தெரில, பாகன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்கள பற்றி. கம்பீரமாக நிற்கிறாங்க, இதை ஃபஸ்ட் டைம் வரேன் நான் வந்துட்டு. இவ்வளோ எலிஃபென்ட்ஸை பார்ப்போம் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, ஒரு ஒருத்தவங்கள போய் கேப்சர் பண்ணுவோம். யார் அழகாக இருக்காங்கன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க அழகாக இருக்காங்க, ஹியூஜாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோமதி வாக்கிங் போகிறக்கு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. உங்க பேர் என்ன? அகிலா. எந்த ஊர் கோயில்? திருச்சி. இப்ப என்ன மூட்ல நான் இருக்கா? ஜாலியா இருக்கா? இப்படி ஜாலியா இருக்கு. வணக்கம் 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 கேக்குறாப்பு நமக்கு. இப்படி நடக்கிறதுக்கே நம்ம ஸ்பீடாக, எவ்வளோ ஸ்பீடாக நடக்காமல் பாரு. கால் பற்றியா அந்த இங்கே பாரு, கால் இந்த கால் வச்சா அடுத்த கால் புரிஞ்சா, இந்த கால் முன்னாடி கால் வைக்கிறேன் அதே கால் பாதத்தில். இப்போ நடந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு யானை வந்து 5 ரவுண்ட் அடிக்கும், 10 ரவுண்ட் அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு யானை எவ்வளோ ரவுண்ட் அடிக்குதோ அவ்வளோ ரவுண்ட் அடிக்க வைப்பாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரவுண்டாச்சு அடிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது மாஸ்டர் ரைடு மாதிரி, வாத்தி ரைடு மாதிரி இவங்க பக்கெட் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தான். அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அவங்கள எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஐயோ, ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம். ஆல்ரெடி இங்கே 4 யானை குளிச்சுட்ருக்காங்க, ஒருத்தன் குளித்து முடித்தாச்சு, அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இங்கே அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
அந்த நாலு பேர் வந்து ரிலாக்ஸ் ஜம்முன்னு குளித்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த டைமில் அங்கே போனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால அனுப்பிட்டாங்க நம்மளை. குளிச்சுட்டு டேரக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சாப்பாடு கொடுத்தோன்னா அந்த டே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, அவங்க போய் அவங்க இடத்துல போய் கட்டி வச்சுருவாங்க. இங்கே பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா பாகன்கிட்ட போய் பேசிட்டு அவங்ககிட்ட எப்படி எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிறக்கும் அங்கே இருக்க என்ன வித்தியாசம் கோயிலுக்கு இந்த 48 நாள், அதெல்லாம் கேட்கலாம் நினச்சேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குளிக்கணுங்க. இப்போது அவங்கவுங்க யானை வந்து அவங்கவுங்களுக்கு அழகாக காமிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ வந்துட்டு அவங்க குளிக்க போகிற இடத்துல எடுத்து போயிட்டேன். அவங்க வாக்கிங் போகிறப்போ வாக்கிங் முடிச்சுட்டு தான் குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் போய் குளிக்க வச்சுட்டு அப்புறம் மேக்கப் எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க இடத்துல வந்து நிறுத்துறாங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு ரிட்டர்ன் போகணும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் போயிட்டு அவங்க குளிக்க வைக்கிறதும் வாக்கிங் போனதும் அது மட்டும் எடுத்திருக்கேன், பாகன்கிட்ட பேசலை. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என் ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு வந்தேன் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டை கடைசி வரைக்கும் காமிக்கல. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கிரி இருங்க இருங்க, ஹாய் சொல்கிறா. ஹாய், இல்லை நீ பார்க்கலாமே. இல்லை பார்த்தேன்னா கார் மரத்துக்கு. ஓகே, அப்புறம் தம்பி அஸ்வின் கூட வந்துருந்தோம், ஹாய் சொல்கிறா. அஸ்வின் கூடயா? சாரி, பொய் சொல்லி பொய் சொல்ல அதே வந்துருச்சு. அரவிந்த் கரெக்டா? அரவிந்த். ஸோ அந்த விளாக் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்து இவ்வளோ யானையை பார்க்கறது. சிலது வந்துட்டு ரொம்ப ஜாலியாக குசும்புத்தனமாக பண்ணிட்டு இருந்தது, டான்ஸ் ஆடினது நிறைய பார்த்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். பாய்.